டென் ஹவர்ஸ் அப்படின்றது நீங்க படிக்கிறீங்க, நல்லா எஃபிஷியண்டா படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா படிக்க முடியும். அது வந்து உங்களோட வில் பவர்ல தான் இருக்கு சரிங்களா. ஒரு 3 ஹவர்ஸ் படிக்கிறீங்களா, ஒருவேளை அவ்வளவுதான் டைம் கிடைக்குன்னா ஓகே ஃபைன். நான் என்ன சொல்றேன்னா, இது சிலபஸ் ரொம்ப வாஸ்டா இருக்கிறதுனால நான் டெய்லி இவ்வளவு தூரம் நான் படிக்க சொல்றேன். ஒருவேளை சிலபஸ் கம்மியா இருக்கு, நீங்க ஒரு 2 3 இயர்ஸ் எடுத்துக்கிறீங்க, நான் வந்து இப்ப உடனே எழுத போறது இல்ல, நான் வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் யூபிஎஸ்சி எழுத போறேன் அப்படின்ற பட்சத்துல தாராளமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க படிச்சீங்கன்னா போதும். உங்களுக்கான டெய்லியான கன்சிஸ்டன்டா படிக்கும் 2 ஹவர்ஸ் அப்படின்றது மினிமலா படிக்கும். யூபிஎஸ்சி சம்பந்தப்பட்ட புத்தகங்களை நீங்க படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல தாராளமா உங்களால கிளியர் ஆஃப் பண்ண முடியும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ அப்போ நார்மலா இதுலேயே நிறைய கேட்டகரி இருக்காங்க. இப்போ இந்த கேள்வி கேட்டவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஃபுல்லாக மண்டே டு ஃப்ரைடே வந்து இது பண்ணுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க சரியா, வீக்கெண்டு மட்டும் லீவாக இருக்குது. இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் எப்போ வேலை இருக்குன்னு தெரியாது, வேலை கூப்பிட்டாங்கன்னா நான் போவேன், மற்ற நேரம் இல்லாட்டி கம்மன் இருப்பேன், இந்த மாதிரி ஜாப் அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து வேறு ஓகேவா. இதே இது இல்லை இல்லை, நான் ஐ ஆம் டெடிக்கேட்டட் அண்ட் கமிட்டட் ஃபார் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கான ஆன்சர் வந்து வேறு. ஸோ அவரேஜாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு வாரத்தில் சரிங்களா 7 நாள் இருக்குது, 24 மணி நேரம் இருக்குது சரியா. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு வாரத்தில் மொத்தமாக எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்கள், மொத்த ஹவர்ஸ் வந்து எவ்வளோ கிடைக்குது சரியா, அதாவது ஒர்க் பண்ணது போக மீதி எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பாருங்கள் சரிங்களா. அந்த இதுலேருந்து நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு அலாட் பண்ணிக்கிங்க அவ்வளோதான் சரியா. அதான் சொல்லுவேன், பட் கமிட்டடாக இருக்கக்கூடிய டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து ஒரு 6 to 10 மணி நேரம் அப்படின்றது தாராளமாக பண்ணலாம். ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸில் அவுட் ஆஃப் 24 ஹவர்ஸில் 8 மணி நேரம் நீங்கிடுறோம் சரியா, மீதி ஒரு 6 மணி நேரம்ன்றது நம்முடைய பர்சனல் திங்ஸ்க்காக போயிட்டாலுமே மீதி இருக்கிற டைம் அப்படின்றது நீங்கள் டெடிக்கேட்டடாக இதில் பண்ணலாம், படிக்கிறது இது பண்ணிக்கலாம், இது மாதிரி பண்ண முடியுதா. ஸோ அப்போது மூணில் லிட்டரலாக சொல்ல போனோம்னா மூணில் ஒரு பகுதி அப்படின்றது தூங்குறதுக்கு சரிங்களா, இன்னும் ஒரு பகுதி அப்படின்றது குளிக்கிறதுக்கு, பல் விளக்குறதுக்கு, இந்த மாதிரியான பர்சனல் ஹைஜீன் சரியா, எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ மீதி இருக்கிற அந்த 8 மணி நேரத்தினாச்சும் நீங்க என்ன பண்ணலாம், படிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம், இமேஜ் பண்ண முடியுதா. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஓகேவா. ரைட், ஸோ 7th கொஸ்டின் பார்த்தோமா, நெக்ஸ்ட் நம்ம 8th கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு கேன் ஐ மேக் மை டே எஃபிஷியன்ட் ஓகே. நம்மளுடைய டே எஃபிஷியண்டாக எப்படி வச்சுக்கிறது ஓகேவா, ஒரு ஒரு பயனுள்ள வகையில் சரிங்களா, பயனுள்ள வகையில் நம்ம எப்படி நம்ம வச்சுக்கிறது ஓகேவா. நல்லா புரிஞ்சுங்க, இந்த டே அப்படின்றது உங்கள் டே பிரேக்கிங் சொல்லுவாங்க, டே அப்படின்றது பிரேக் ஆகும். ஈவன் மார்னிங் வந்து என்ன சொல்லணும், இந்த டே பிரேக்ஸ் பை 6 o'clock அப்படின்ற மாதிரி சொன்னால் 6 மணிக்கு விடியுதுன்னு அர்த்தம், விடியல் ஓகேவா. ரைட், சரி நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா அல்லது கேண்டிடேட்டாக இருக்கீங்க அல்லது ஃபுல் டைம் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஃபர்ஸ்ட் விஷயம் காலையில் முடிஞ்ச வரைக்கும் ஓகேவா, ஒரு 5 to 6:30 அந்த டைம்குள்ளே எழுந்திரிச்சுக்கலாம் ஓகேவா. இதில் ஏன்னா இங்கே பாருங்கள், ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நிறைய டைப் இருக்குது, வீட்டிலருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, வீட்டிலருந்து கிளாஸுக்கு வந்துட்டு போகிறவங்க, ஹாஸ்டலில் தங்கியிருக்கவங்க, ரூமில் தங்கியிருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் வந்திருக்காங்க. நான் ஒரு பொதுப்படையாக நான் சொல்கிறேன், நீங்கள் எங்கே தங்கியிருந்தாலும் சரி ஒரு 5 to 6:30 அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் எந்திரிச்சிடணும் ஓகேவா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 hour எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு ஈடுபடுத்திடணும். காலையில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப மஸ்ட் ஓகேவா, கண்டிப்பாக பண்ணணும். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் குரூப்பில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எக்ஸசைஸ் அப்படின்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணுங்க ஓகேவா. ஸோ தட் வில் சேவ் யுவர் டைம், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் இன் ஃபியூச்சர், ஈவன் ஃபினான்ஷியல் ஹெல்த் ஆல்சோ சரியா. நல்ல ஒரு ஸ்கிப்பிங்கோ வாக்கிங்கோ ஜாகிங்கோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும், இல்லை வெளியில் மழை பெய்யுது என்னால் வெளியே போக முடியாது அந்த மாதிரி சூழல் இருக்குன்னா, செல்ஃபாக ஒரு ரூம்குள்ளே உங்களால் எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் யூடியூப்பில் நிறைய அவைலபிளாக இருக்குது. செல்ஃப் எக்ஸசைஸ், ஹோம் எக்ஸசைஸ் இதெல்லாமே வந்து இருக்குது, அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம், இமேஜ் பண்ண முடியுதா. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்களோட டே வந்து எது எதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருக்கணும், அதுக்கு அடுத்து படிப்பு அப்படின்றது இருக்கணும், ஆரோக்கியமான உணவு அப்படின்றது இருக்கணும் ஓகே, ஆரோக்கியமான தூக்கம் அப்படின்றது இருக்கணும். இந்த 4 விஷயங்கள் அப்படின்றது மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஓகேவா. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்,
ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நல்ல உணவு, நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனை சிந்தனை மிகுந்த ஒரு படிப்பு, அதுக்கப்புறம் நல்ல உறக்கம். இந்த நாலுன்றது ஒரு ஆஸ்பிரண்டோட இதில் கண்டிப்பாக இருக்கணும், நாலுன்றது மஸ்ட். அதுக்கப்புறம் இடையில எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாமே அதுக்கு அடுத்தது சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். அப்போ மார்னிங் அப்படின்றது நீங்க என்னென்ன பாடங்களை நீங்க ஷெடியூல் பண்றீங்களா? ஏன்னா எழுந்திரிச்ச உடனே நம்ம ஷெடியூல் பண்ணிக்கணும். முதல் நாள் நைட்டே வந்து தூங்க போகும்போதே இன்னைக்கு என்னென்ன பண்ணுனேன் அப்படின்றத